அன்பார்ந்த மாணவ மாணவிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ நம்ம வந்து இன்டெகரல் கேல்குலஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நைன்த் யூனிட்ல வந்து ஃபோர்த் எபிசோடில் நம்ம வந்திருக்கோம் லாஸ்ட் எபிசோட் டெஃபினெட் இன்டெகரல் ப்ராப்ளம் பார்த்தோம் அது ஃபைவ் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் அதை மாதிரி இப்போ வந்து இதனுடைய அப்ளிகேஷன் இன்டெகலோட அப்ளிகேஷன் வந்து ஏரியா தொகையின் பயன்பாடு பரப்பில் தொகையின் பயன்பாடு அந்த மாடலை ஒரு நாலு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் நாலுமே இம்பார்ட்டன்சம் தான் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன் இந்த பாருங்கள் இது எக்ஸ் ஆக்சஸ்ஸு இது ஒய் ஆக்சஸ் ஒரு மேலே ஒரு கர் போகுது ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு இது வந்து ஒய் டூ ஈ ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள் இது அப்பர் கர்வ் இது லோயர் கர்வ் ஏன்னா ஒய் வந்து மேலே போக போக மேக்ஸிமம் வேல்யூ அதிகமாகிட்டே போகும் ஸோ இது மேக்ஸிமம் வேல்யூ இது மினிமம் வேல்யூ அப்போ இதனுடைய ஏரியா பவுண்ட் அவரோட ஏரியா ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த இரண்டு வளைவறைகளுக்கு இடையே இந்த எல்லை ஏ டு பி ஏ டு பி எல்லையில் அடைபடும் பரப்பு வந்து நான் நிழல் போட்டிருக்கேன் பாருங்கள் ஷேட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு இன்டரல் லோயர் லிமிட் ஏ டு அப்பர் லிமிட் பி இதில் யார் அப்பர் கருவு இதுதான் ஒய் ஒன் மைனஸ் லோயர் கருவு யார் ஒய் டூ ப்ராக்கெட் டிஎக்ஸ் ஸோ இதான் ஃபார்முலா மறந்துடாதுங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போக போகிறோம் அதில் வந்து ஃபைன் பரவளையும் எக்ஸ் ஸ்கொயர் இக்கோல் டு ஒய் மற்றும் வலைபுறை ஒய்இக்கொல்ட்டு மாடுலர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் த பேரபுலா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் கவ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இதை கேட்குறாங்கப்பா இதான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு கிராஃப் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் எது ஒய் ஈக்கோல் டு மாடுலர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால தெரியல மாடுலர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிறது ஜஸ்ட் எக்ஸ் அப்படியே வரும் எப்போனா எக்ஸ் வந்து ஜீரோவோ அல்லது பாசிட்டிவாக இருந்தோம் இருக்கிறத அப்படியே போட்டுருவோம் ஃபைவ் இருந்தால் ஃபைவ் சிக்ஸ் இருந்தால் சிக்ஸ் ஜீரோ இருந்தால் ஜீரோ இதே மைனஸ் சிக்ஸ் இருந்ததுன்னா அப்போ அதை சைனை மாற்றி பிளஸ் சிக்ஸ்னு போடுவோம் ஏன்னா டெஃபனேஷன் எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் உள்ள என்ன இருக்கோ அதை சைனை மாற்றணும் ஸோ அப்போ மாடல சொல்லி வேல்யூ பாருங்க அதாவது ஒய் டேக்ஸ் டூ வேல்யூ ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்தால் ஒய் வந்து எக்ஸ் எக்ஸ் வந்து நெகட்டிவ் வந்தால் ஒய் வந்து மைனஸ் எக்ஸ்னு வர்றதை பார்த்துங்க இப்போ இதில் பாருங்கள் அப்போ ஒய் அப்போ ரெண்டு பிரான்ச் வரும் பாருங்களேன் எப்போது இங்கே பாருங்கள் எக்ஸ் வந்து ரைட்டில் போனால் எக்ஸ் பாசிட்டிவ் லெஃப்ட்டில் போனால் எக்ஸ் நெகட்டிவ் அப்போது ஒய் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு பாருங்க ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் தானே அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் இங்கே நெகட்டிவ் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது லெஃப்ட்டில் வந்துடும் அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸோ அப்போ மாடுலஸ் நம்ம டென்த்திலே பார்த்துருப்போம் அது ஒரு வி மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அதனுடைய மினிமம் வேல்யூ தான் இதுதான் கீழே இருக்க பாயிண்ட் ஜீரோ இதான் மினிமம் வேல்யூ ஸோ வி மாதிரி போயிட்டு இருக்கோம் அடுத்தது பேரபலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈகுவல் டு ஒய் பாசிட்டிவ்னா நம்ம அனலிட்டிக் ஜோமெட்ரி டூ டைமென்ஷன் அனலிட்டிக் ஜோமெட்ரில் பார்த்துருக்கோம்லப்பா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னா பேரபலா அப் அப்வேர்டில் இருக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்குது பாருங்க அப்போ பாசிட்டிவ்னா மேலே போய்கிட்டு இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பாசிட்டிவ்னா மேலே போகும் ஸோ இந்த ரெண்டு கிராஃப் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வர முடியும் சரி என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ஈக்கோல்ட்டு ஒய் ஒரு க கொடுத்துருக்காங்க வலைவரை அப்புறம் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அது செகண்ட் கவர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு தெரியல ஜீரோ ஜீரோக்கு மேலே வாயிருந்தால் ஒய் தட் இஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் எக்ஸுன்னு வரும் இது ஃபார்முலா ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிராஃபை நம்ம இங்கே பாருங்கள் டயக்ராம் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்ஸு இது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ஸு இதில் ஒ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது பேரபுலாக ஓப்பன் அப்வேர்டு பரவலையே மேல் நோக்கி திறப்புடையதாக இருக்கும் இந்த ரெண்டு டயக்ராமே சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இங்கே ஒய் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போது ரைட்டில் ஒரு பிரான்ச் போகும் லெஃப்ட்டில் ஒரு பிரான்ச் போயிட்டுருக்கோம் சரி இப்போ இந்த கே கிராப் பாருங்க இந்த பேரபலா வந்து ஒய் ஒய்இக்கோடு எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் பரவளையம் ஒய் கோல்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரெண்டு பிரான்ச்சாக போகுது பாருங்கள் ரெண்டு கிளையாக போகுது ஒன்று ஒய்இவல் டு ப்ளஸ் எக்ஸ் இன்னொன்று ஒய் ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் இந்த ரெண்டு கவும் கட்டாக ஒரு பாயிண்ட் வந்து இங்கே ப்ளஸ் ஒன் கமா ஒன்று இங்கே மைனஸ் ஒன் கமா ஒன் ஏன்னா லெஃப்ட்டில் வரும்போது எக்ஸு மைனஸு ரைட்டில் போச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் மேலே ஒய் இருக்கிறதால ஒன் கம் ஒன் இது எப்படி சார் வருது அப்படின்னா ஒய்க்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது பாருங்க ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ்னு எடுத்துட்டா ஸோ இந்த கிராஃபை சால்வ் பண்ணும்போது இங்கே ஒய் வேல்யூ எக்ஸு ஸ்கொயர் இங்கே வேல்யூ ஒய் ஈக்கல் டு எக்ஸு அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு எக்ஸு இங்கே ஒய் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் வருது இங்கே ஒய் வேல்யூ எக்ஸ் வருது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு எக்ஸ் இந்த ப்ளஸ் எக்ஸு லெஃப்ட்டில் வரும்போது மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸை காமன் எடுத்துட்டா எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்கோல் டு ப்ளஸ் ஒன்று வருது பாருங்க அதே ஒய் ஈக்கோல் டு மைனஸ் எக்ஸு இன்னொரு வேல்யூ மைனஸ் எக்ஸுன்னு போடும்போது ஒய்க்கு இங்கே மைனஸ் எக்ஸு இங்கே ஒய்க்கு எக்ஸு ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈகுவல் டு மைனஸ் எக்ஸுன்னு வருது பாருங்க அதை வச்சு போடும்போது எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வருது பாருங்க ஜீரோ கமா மைனஸ் ஒன் சரி எக்ஸுக்கு ஜீரோனா ஒய்க்கு ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டினா ஒய் ஜீரோ வந்துடும் அப்போ ஜீரோ கமா ஜீரோ இன்னொன்று எக்ஸுக்கு ப்ளஸ் ஒன்றுன்னா ஒய்க்கு ப்ளஸ் ஒன் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுனா ஒய்க்கு ஒன்று அப்போது மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அப்போ இங்கே இது ஒரு இது இது ஸோ கட் ஆகிற பாயிண்ட்டு இது ஒன்று இது ஒன்று இப்போ ஏரியா ரெடி பண்ண சொல்கிறாங்க இந்த டயக்ராமை நீங்கள் தெளிவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க் கேரண்டி டிக்கு பண்ணியிருக்க பாருங்கள் டயக்ராம் இம்பார்ட்டன்ட் இது என்ன சார்னா இப்போ வந்து ஒரு ஒரு எலிமெண்ட்டு ஏரியாவை இப்படி ஒரு டார்க் ஷேட் பண்ணுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ டயக்ராமுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த கட்டிங் பாயிண்ட்டை மறக்காமல் போடுங்க ஒன்றுக்கமாக ஒன்று மைனஸ் ஒன்றுக்கம்மா ஒன்று கவனமாக இருங்க சரி இப்போ ஏரியா பார்க்கணும் ஏரியா வந்து இந்த பேரபலா இருக்கட்டும் மாடுலர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்ஸ் இங்க பாருங்களேன் இந்த ஒய் ஆக்ஸுக்கு ரைட்ல பேரபலா எப்படி இருக்கோ அதே தான் வரும் ஒய்யோட மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பாருங்க இந்த ஒய் ஆக்ஸுக்கு ரைட்ல எப்படி போதோ அதே தான் லெஃப்டில் வரும் ஸோ அப்போ அந்த போது ரெண்டு செக்மெண்ட் வருது பாருங்க இது ஒரு ஏரியா இது ஒரு ஏரியா ரெண்டுமே ஈக்குவல் ஏரியா ரெண்டுமே சமமான பரப்பு அப்போ ஒரு ஏரியாவை ரெடி பண்ணிவிட்டு அதை டூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரி அப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டூ ரிக்கொயர்டு ஏரியா தேவையான பரப்பு ஏ ஈக்குவல்ஸ் டூ டூ டைம்ஸ் ஆஃப் ஏன்னா இது சிமெட்ரிக் அபவுட் ஒய் எக்ஸ் ரைட்டில் எப்படி போகுது அதே லெஃப்டில் இருக்கும் ஸோ அப்போ ரெண்டு டூ டைம்ஸ் ஆஃப் இங்கேருந்து இங்கே லிமிட் எக்ஸ் லிமிட் எவ்வளோ ஜீரோ டூ இங்கே எக்ஸ் லிமிட் எவ்வளோ ஒன்று ஜீரோ டூ ஒன்று ஒய் ஒரியா பிட்வீன் டூ கவுண்டானது ஒய் ஒன் மினஸ் ஒய் டூ தானே ஸோ ஃபார்ம்லா ஏ டூ பி அப்படின்னு போடுவோம் பட் இங்கே லிமிட் வந்து எக்ஸ் லி ஜீரோனா இங்கே எக்ஸ் லிமிட் எவ்வளோ ஒன்று லெஃப்ட் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டேன் இதை போட்டுவிட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதை டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதான் டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஜீரோ டூ ஒன்று ஒய் ஒன் ஃபார்ம்லாம் வந்து ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ டிஎக்ஸ் இந்த ஒய் ஒன்றது அப்பர் கருவு ஒய் டூன்றது லோயர் கருவு அதாவது வலை மேலே இருக்கிற வலைவரையை ஒய் ஒன்றாக எடுத்துக்கணும் கீழே இருக்கிற வளைவரையை ஒய் டுவாக எடுக்கணும் சரி மேலே எது சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு டயக்ராமை பார்த்தா பேரபல மேலே போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள் பேரபலம் தான் இருக்குது லைன் இப்படி கீழே சாஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா எது ஏரியா ரிக்குவய்டு எங்கே ஷேடு பண்ணியிருக்கோம் பாருங்க ஷேடு பண்ணி அந்த ஷேடு பண்ண இடத்துக்கு போயிடணும் போயிட்டால் எந்த கருவு மேலே இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் மாடுலஸ் கருவு தான் மேலே இருக்குது பேரபலம் அங்கே எப்படி இருக்குது கீழே இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது பேரபலா மேலே போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது நம்ம அங்கே போகக்கூடாது ஷேடு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே தான் ஷேடு பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் இதில் எது இருக்குது மாடுலஸ் வேல்யூ அந்த கிராஃப் வந்து மேலேயும் பேரபலா கீழே இருக்குது பாருங்கள் அப்போது இங்கே யார் மேலே இருக்குன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான் மேலே இருக்குது அப்போ அங்கே ஒய் வேல்யூ எவ்வளோ எக்ஸு அப்போது இங்கே ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸு ஏன்னா அதான் மேலே இருக்க கவு பேரபலான்றது கீழே எதை பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் கருவு பேரபலா அப்போ ஒய் ஒய் டூ ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் மாற்றி போட்டால் ஏரியா நெகட்டிவ் வரும் அதனால் நீங்கள் அதை கவ கவனமா இருங்க அப்போ ஒய் பண்ணுறது யாருனா மாடுலர்ஸ் ஃபங்க்ஷன் அப்போ அதனுடைய ஒய் வேல்யூ எவ்வளோனா எக்ஸு மைனஸ் ஒய் டூன்றது பேரபிளாக கீழே இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒய் டூ வந்து எக்ஸு ஸ்கொயர் அப்போது அந்த ஒய் டூ ஒய் மதிப்பு எவ்வளோனா எக்ஸு ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்ம் ஒரு மார்க் கொடுத்துருவாங்கப்பா அப்புறம் இதுக்கும் மார்க் கொடுப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க சரி ஓகே இதில் மார்க் வந்து முன்ன பின்னே இருக்கும் பட் இந்த டிக் அடிக்கிறத கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் சரி இப்போ எக்ஸ் பவர் ஒன்று ஃபார்ம்லா தெரியல இன்டகரல் எக்ஸ் பவர் என்னு டிஎக்ஸ் என்னப்பா ஃபார்ம்லா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃப்ரீக்வண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ எக்ஸ் பவர் ஒன்று தானே அப்போ எக்ஸ் பவர் டூ ஒன் ப்ளஸ் ஒன் டூ அதே பவர் கீழே வரும் டூ அப்போ எக்ஸ் பவர் டூ பை டூ மைனஸ் இங்கே பவர் டூ தானே அப்போ எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ இன்டக்ரேஷன் முடிஞ்சு போச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ லிமிட்டு ஜீரோ டூ ஒன்று ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க எக்ஸுக்கு ஒன்று போட்டால் ஒன் பை டூ மைனஸ் இங்கே எக்ஸுக்கு ஒன்று போட்டால் ஒன் பை த்ரீ ஸோ அதை போட்டாச்சு இப்போது எல்சிஎம் எடுக்கணுமா இது எல்சிஎம் எடுத்தால் த்ரீ ஒன் சார் த்ரீ மைனஸ் டூ ஒன் சார் டூ பை டூ த்ரீ சார் சிக்ஸு இதில் கட் பண்ணால் த்ரீ டைம்ஸு அப்போ த்ரீ மைனஸ் டூ எவ்வளோ ஒன் பை த்ரீ இப்போது இந்த டயக்ராம் ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும் இது ஒரு கீ பாயிண்ட் இது ஒரு கீ பாயிண்ட் இது அப்புறம் இந்த இது ஈக்குவேஷனை போடுறது கீ பாயிண்ட்டாக இல்லைனாலும் நிச்சயமாக அது ப்ரொஸ் அது ஒரு நம்ம அதை போட்டுக்கணும் ஸோ ஏரியா ஈக்கோல்டு ஒன் பை த்ரீன்றது ஒரு மார்க்கு பப்ளிக் கரெக்ஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்டையர் ஸ்டெப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா கூட பார்ஷியலாக நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலும் அதுக்கான மார்க் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டயக்ராம் போட்டிருக்கீங்க ஆன்சர் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படி அந்த ரெண்டுத்தையுமே தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த டயக்ராம்க்குள்ள மார்க்கும் இந்த ஆன்சருக்குள்ளே மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து எப்பவுமே நீங்க ஃபுல்லாக ஒரு செம்மு வந்து நீட்டாக எழுதணும் ஆனால் சப்போஸ் அதை மிஸ் ஆகி மறந்துட்டா கூட என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நீங்க எழுதி வச்சா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றது கவனமா இருங்க அதை விட்டுட்டு பாதி எழுதி எழுதிருக்கோன்னு அடித்து வச்சிடாதீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்க மைனஸ் ஒன் கமா ஒன் த்ரீ கமா டூ ஜீரோ கமா ஃபைவ் என்பன ஏ பி மற்றும் சி இன் புள்ளிகள் எனில் முக்கோணம் ஏபிசிஆள் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை தொகையிடலை பயன்படுத்தி காண்க யூசிங் இன்டெகிரேஷன் ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை ட்ரையாங்கல் ஏபிசி ஹூஸ் வெர்டிசஸ் ஏபி அண்ட் சி ஆர் மைனஸ் ஒன் கமா ஒன் த்ரீ கமா டூ அண்ட் ஜீரோ கமா ஃபைவ் ரெஸ்பெக்டிவ்லி பாருங்கள் ஃபஸ்ட் இது ஏ இது பி இது சி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் மைனஸ் ஒன் கமா ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த பாயிண்ட்டு அப்புறம் த்ரீ கமா டூ எக்ஸ் வந்து த்ரீ யூனிட்டு ஒய் வந்து டூ யூனிட்டு இங்கே பி X வந்து 0 யூனிட்டு Y வந்து 5 யூனிட்டு C இங்க இருக்குது ஸோ இதை மார்க் பண்ணி இதை ட்ரையாங்கல் போடுறோம் இந்த ஏரியா ரெடி பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மூணு ஈக்வேஷனே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஏபி CA. ஒரு லைன் ஜாயின் ஆஃப் டூ பாயிண்ட்டுக்கு ஃபார்ம்லா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயின் ஆஃப் டூ பாயிண்ட் ஏபியின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் AB என்ன ஃபார்ம்லாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் minus டு எக்ஸ் பை எக்ஸ் டூ ஒன் பாருங்கள் இதை நீங்கள் வந்து மைனஸ் ஒன் கமா ஒன்று எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பி வந்து த்ரீ கமா டூ தட் இஸ் எக்ஸ் டூ ஒய் டூ சரியா அப்போ ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் எவ்வளோ ஒன்று பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டூ மைனஸ் அதே ஒன்று அப்படி வந்துடும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தானே சைன் மாத்திரம் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த்ரீ இது சைன் மாத்திரம் ப்ளஸ் ஒன் சரி இந்த ஒய் மைனஸ் ஒன் அப்படியே போட்டாச்சா டூ மைனஸ் ஒன் எவ்வளோ ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இந்த மைனஸ் ஒன் லெஃப்ட்டில் இருந்த ரைட்டில் போச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆகிடும் எல்சிஎம் எடுங்க ஃபோர் அனுசார் ஃபோர் ப்ளஸ் ஒன் எவ்வளோ ஃபைவ் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ரெடி இதே மாடலில் நீங்கள் ஈக்குவேஷன் இது ஏபியின் சமன்பாடு ரெடி பண்ண மாதிரியே பிசியின் சமன்பாடு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணால் வரும் ஈக்குவேஷன் ஆஃப் சிஏ அதாவது சிஏயின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் சரி இப்போ ஏரியா ஆஃப் ட்ரயங்கிள் இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஆஃப் ட்ரயங்கிள் ஏபிசி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஏரியா அண்டர் ஏசி இங்கே பாருங்க இதுதான் லைன் ஏசி அதுக்கு கீழே இருக்க ஏரியானா இங்கே பாருங்க லைன் இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது கிடைக்கும் எங்கே இதிலேருந்து இது வரை கீழே வரைக்கும் வந்துடும் சரியா அடுத்தது ஏரியா அண்டர் பிசி பிசிக்கு கீழே நம்ப இது பாருங்கள் லைன் இப்படியே போட்டு வந்துடும் பாருங்கள் இது வரைக்கும் வரும் பட் நமக்கு வந்து அப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஏரியா அண்டர் ஏசினால் இது ஃபுல்லாக எக்ஸ் அப்படி இது வரைக்கும் வந்துடும் ஏரியா அண்டர் பிசி பிசியின் கீழ் அமையும் பரப்பு அப்படின்னும்போது இங்கே வந்துடும் ஆனால் நமக்கு ட்ரையாங்கல்னால் இதோட கட் ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏரியா அண்டர் ஏபி இருக்குது பாருங்கள் ஏபி கீழே இருக்க இந்த ஏரியாவை நம்ம கட் பண்ணோம் அதாவது நான் இந்த கிராஸ் கோடு போடுறேன் பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள் ஸோ இப்போ கிராஸ் கோடு அப்போது இது ஏரியா அண்டர் ஏபியை மைனஸ் பண்ணால் இந்த இந்த இது கம்ப்ளீட்டாக ஏபிக்கு கீழே இருக்க அந்த ஏரியா ஃபுல்லாக கட் ஆகிட்டால் நமக்கு கரெக்டாக ஏரியா ஆஃப் ட்ரயாங்கிள் ஏபிசி வந்துடும் அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஏரியா ஆஃப் ட்ரேங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஏரியா அண்டர் ஏசி ப்ளஸ் ஏரியா அண்டர் பிசி மைனஸ் ஏரியா அண்டர் ஏபி ஆல் அபோவ் எக்ஸாக்சஸ் தமிழ் மீடியம் பாருங்கள் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு இது ஏபிசியின் பரப்பு வேணும்னா முதல்ல ஏ நேர்கோடு ஏசியின் கீழ் அமையும் பரப்பு அப்படின்னா வரைக்கும் வரும் அதே மாதிரி பிசியின் கீழ் அமையும் பரப்புனா இது வரைக்கும் வந்துடும் பட் நமக்கு முக்கோணன்றது இதோட கட்டாவது அப்போ இங்கே இது தேவையில்லாத பரப்பை நம்ம கழிக்கணும் அப்போ ஏபியின் கீழ் அமையும் பரப்பை நம்ம கழிக்கணும் அதான் மைனஸ் ஏபியின் கீழ் அமையும் பரப்பு இதெல்லாம் ரெண்டுத்தையும் ஏசியின் கீழ் அமையும் பரப்பு பிசியின் கீழ் அமையும் பரப்பு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஏபியின் கீழ் அமையும் பரப்பை கழிக்கணும் அனைத்தும் எக்ஸ்எச்சின் மேல்புறத்தில் புறத்தில் உள்ளது சரி இப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நமக்கு இந்த டயகிராமுக்கு கீ பாயிண்ட் ஒரு மார்க் கொடுப்பாங்க ஏரியா இக்கோல்ட்டு இது என்ன சார் மைனஸ் ஒன் டூ ஜீரோ எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா ஏசி தானே ஏ நம்ம வந்து லிமிட் வந்து எக்ஸ் லிமிட் எடுக்கிறோம் அப்போ எக்ஸ் லிமிட் எவ்வளோ இங்கே மைனஸ் ஒன் ஏசி இங்கே சி வந்து இங்கே மாதிரி தானே எக்ஸ் லிமிட் எவ்வளோ ஜீரோ அப்போ மைனஸ் ஒன் டூ ஜீரோ ஏசின்னும் போது எக்ஸ் லிமிட் இங்கே மைனஸ் ஒன்று அங்கே எக்ஸ் லிமிட் எவ்வளோ ஜீரோ ஸோ மைனஸ் ஒன் டூ ஜீரோ ஏசியுடைய சமன்பாடு ரெடி பண்ணிச்சிருக்க மாதிரி இருங்க சிஏஏசி எல்லாம் ஒன்று தான் எவ்வளோ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டிஎக்ஸ் அடுத்தது பிசியின் கீழ் அமையும் பரப்பு அப்படின்னும்போது லிமிட் பாருங்கள் பிசி தானே சிபி பிசி எப்படின்னு பண்ணிக்கலாம் இங்கே லிமிட்டு ஜீரோ இங்கே லிமிட் எவ்வளோ த்ரீ அப்போ ஜீரோ டு த்ரீ அப்புறம் இங்கே வந்து பிசி சமன்பாடு வந்து பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதை போட்டாச்சு டிஎக்ஸ் அடுத்தது ஏபியின் கீழே அமையும் பரப்பை கழிக்கணும்ல மைனஸ் ஏபியின் கீழும்போது இங்கே பாருங்க தான் ஏபி அப்போ எக்ஸ் லிமிட் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் லிமிட் எவ்வளோ த்ரீ அப்போ மைனஸ் ஒன் டூ த்ரீ அப்புறம் இந்த வேல்யூ பாருங்கள் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் பை ஃபோர் டிஎக்ஸ் அந்த ஒன் பை ஃபோரை வெளியே எடுத்தாச்சு சரி இப்போ அது பவர் எவ்வளோ ஒன்று தானே அப்போ எக்ஸ் பவர் ஒன்று இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் டூ பை டூ ஃபைவ் டிஎக்ஸ் தானே எக்ஸ் மைனஸ் ஒன் டூ ஜீரோ இந்த மைனஸ் அப்படியே போடுங்க பவர் ஒன்று தானே எக்ஸ் பவர் டூ பை டூ ஃபைவ் டிஎக்ஸ் தானே ஃபைவ் எக்ஸ் ஜீரோ டூ த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் போட்டாச்சா எக்ஸ் பவர் ஒன்று தானே எக்ஸ் பவர் டூ பை டூ ஃபைவ் டிஎக்ஸ் தானே ஃபைவ் எக்ஸு மைனஸ் ஒன் டூ த்ரீ ஸோ ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இது ரெண்டுமே ஜீரோ ஆயிடும் ஸோ அப்பர் லிமிட் முடிஞ்சு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்க மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இங்கே ஃபோரில் டூ கட்டினா டூ அப்போ டூ போட்டாச்சு இங்கே மைனஸ் ஒன் போட்டால் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ மைனஸ் ஃபைவ் ஸோ இது முடிஞ்சு போச்சு அடுத்து இதில் அப்பர் லிமிட் போடும்போது இங்கே பாருங்க த்ரீ ஸ்கொயர் நைன் பை டூ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே த்ரீ போட்டால் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டின் ஸோ அப்பர் லிமிட்டு முடிஞ்சு போச்சு மைனஸ் லோயர் லிமிட் தானே எக்ஸ் எக்ஸுலாம் ஜீரோ போட்டால் இது ஜீரோ இது ஜீரோ இடம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் பை ஃபோர் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க த்ரீ ஸ்கொயர் எவ்வளோமா நைன் பை டூ இங்கே த்ரீ போட்டால் த்ரீ ஃபைவ் சார் எவ்வளோ ஃபிஃப்டீன் ஸோ அப்பர் லிமிட்டில் முடிஞ்சிச்சு மைனஸ் லோயர் லிமிட் தானே எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் பை டூ இங்கே மைனஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ஒன் இன்டூ ஃபைவ் எவ்வளோ மைனஸ் ஃபைவ் இப்போ இது இதுக்கு வேல்யூ இல்லை இங்கே பாருங்க டூ மைனஸ் ஃபைவ் தானே மைனஸ் த்ரீ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா ப்ளஸ் த்ரீ இங்கே தான் நீங்கள் பாருங்க இது எவ்வளோ வருது பாருங்கள் தேர்ட்டி மைனஸ் நைன் தானே டுவெண்ட்டி ஒன் பை டூ இந்த மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்படி வச்சுக்கோ இங்கே நீங்கள் பாருங்கள் இது டேர்ம் வைஸ் அப்ராக்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பாருங்க இங்கே டூ இங்கே டூ இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அப்படி பண்ணிக்கோ நைன்

இது எல்சிஎம் எடுத்தால் டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பை டூ அப்போது ஸ்கொயர் ஏரியான போது ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள் அப்படின்னு எழுதணும் பி என்பது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என்ற வளைவறைக்கு ஒரு மீச்சிறு புள்ளி கமா கியூ என்ற புள்ளியானது பிக்யூயின் சாய்வு ரெண்டு உள்ளவாறு வளைவரையின் மேல் உள்ளது எனில் வளைவரைக்கும் நான் பிக்யூக்கும் இடையில் அடைபடும் பரப்பை காண்க த க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹேஸ் எ மினிமம் பாயிண்ட் At P, the 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 point Q on the curve is is such that the slope of PQ is 2. Find the area bounded by the curve and the chord PQ. சரி பாருங்க to X எக்ஸ் மைனஸ் டூ whole ஸ்கொயர் plus ஒன் அப்படின்னு ஒரு curve கொடுத்துருக்காங்க அந்த curve கர்வுடைய lowest point வந்து P, அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்பமே இது பார்த்தா தெரியும் பாருங்களேன் X வந்து ஸ்கொயரில் வருது பாருங்க Y வந்து லீனியராக இருக்கு எக்ஸ் ஒய் ரெண்டு ஃபேமிலியில் ஒன்று ஸ்கொயர் இருந்தாலும் அது பேரமுலான்றதை நான் சொல்லியிருக்கேன் அப்போ இது ஒரு பேரமுலா இதனு இந்த பேரபா பரவளையத்தில் அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்றது வெர்டெக்ஸ் ஒரு பரவலைத்துடைய கீழே உள்ள புள்ளி வந்து அதனுடைய உச்சியாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ அதுக்கு க அது நமக்கு ஏற்கனவே அலெட்டிக் ஜாமெட்டில் அந்த ஐடியா இருக்கும் நமக்கு அந்த ஐடியா தான் இப்போ போகிறோம் அந்த ப்ளஸ் ஒன் லெஃப்டில் வந்தால் மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ ஒய் மைனஸ் ஒன் நமக்கு மாடல் தெரியும் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ ஃபோர் ஏ ஒய் மைனஸ் கே இந்த மாடல் இருக்குது அப்போது இந்த வெர்டெக்ஸு உச்சி வந்து ஹெச் கமா கே அதாவது இங்கே சைன் மாற்றுவோம் மைனஸ் ஹெச்னா ப்ளஸ் ஹெச் மைனஸ் கேனால் ப்ளஸ் கே அப்போ மைனஸ் டூனால் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன்றுனால் ப்ளஸ் ஒன் அப்போ பி வந்து டூ கமா ஒன் ஸோ இப்போ பாயிடுச்சு இது வந்து பேரபலா வந்து எக்ஸ் வந்து ஸ்கொயர் ஒய் பாசிட்டிவ் அப்போ ஓப்பன் அப்பு எக்ஸ் வந்து ஸ்கொயரில் இருக்குது ஒய் பாசிட்டிவ் வந்தால் பேரபலா ஓப்பன் அப்பு இதில் வெர்டெக்ஸு டூ கமா ஒன்று இதை போட்டாச்சு மார்க் பண்ணிவிட்டோம் சரி இப்போ டயக்ராமு நமக்கு வந்து இந்த ஏரியா ரெடி பண்ண சொல்கிறாங்க ஏரியா ரெடி பண்ணும்போது இந்த லைனுடைய இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் எக்ஸ் லிமிட்டுடைய லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டும் நமக்கு வேணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க என்னன்னா ஸ்லோப் ஆஃப் பிக்யூ வந்து டூ அப்படின்னு சொல்லிட்டாங்க பிக்யூடைய சாய்வு ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போது லைனை வந்து அந்த இந்த லைன் ஈக்குவேஷனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறோம் எப்படி லைன் வந்து ஒய்இக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வச்சுக்கோ இதில் ஸ்லோப் வந்து டூ தானே எம் வந்து டூ அப்போ ஒய்இகல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் சி இன்னும் அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ சி வேல்யூ ரெடி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த லைன் பாஸ் ஆகிற ஒரு பாயிண்ட் தெரியும் டூ கா ஒன் அதை எடுத்து சப்ஷூட் பண்ணுங்க எக்ஸுக்கு டூ ஒய்க்கு ஒன்று அப்போ ஒய்க்கு ஒன்று போடுறோம் எக்ஸுக்கு டூ போட்டால் ஆல்ரெடி இங்கே டூ இருக்கு பத்திய அப்போ டூ டூ சார் வாட் ஃபோர்

பட் இங்கே லிமிட் எவ்வளோ எக்ஸ் லிமிட்டுன்னு தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு கவையும் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுன்னா சப்ஷூட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த ஒய் வேல்யூ எவ்வளோ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அங்கே எட்டு போய் சப்ஷூட் பண்ணுங்கள் அப்போ ஒய்க்கு பதிலாக டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்குது இதை எக்ஸ்பேன் பண்ணுங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ இன்டூ எக்ஸ் இன்ட்டு டூ பாருங்கள் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் இன்ட்டு போது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் ஒன் இப்போ என்ன பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் இந்த டூ எக்ஸ் ரைட்டில் வரும்போது மைனஸ் டூ எக்ஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இது ஃபைவ் இருக்குது மைனஸ் த்ரீ ரைட்டில் வரும்போது ப்ளஸ் த்ரீ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ மல்டிப்ளை பண்ணிணா எயிட் வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரணும் அப்போ ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் காரணிப்படுத்துகிறோம் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ வந்துருதுன்னா ரெண்டு நாலு அப்போது இங்கே எக்ஸ் வேல்யூ ரெண்டு வந்துருது நாலு வருது இப்போது இந்த ரெண்டு இது பேரபலாக இது லைனு இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிறது எத்தனை பாயிண்ட்டுனால் ரெண்டு பாயிண்ட்டு நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டு பி இன்னொரு பாயிண்ட் க்யூ இப்போது அந்த பீன்ற பாயிண்ட் எக்ஸ் கோர்டினேட் வந்து இங்கே பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு டூ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ரெண்டு வேல்யூ வருது பாருங்க ஒன்று டூ இன்னொன்று ஃபோர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பி உடைய எக்ஸ் கோர்டினேட் வந்து டூ அப்போ இன்னொரு நம்பர் ஃபோர் இருக்கு பாரு அதுதான் கியூ உடைய எக்ஸ் கோர்டினேட் எவ்வளோ ஃபோர் தேர் ஃபோர் அட் கியூ கியூ இல் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் தமிழ் மீடியம் இது ஸ்லோப்பா பி கியூன்னா பி கியூஇன் சாய்ன்னு எழுதிங்க மற்றதுலாம் நீங்கள் அட்டுன்றது அட்டை போட்டாலும் பரவாயில்ல இல்லை டூ கம் ஒன் இல் அப்படின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி கியூ இல் அப்படின்னு எழுதினாலும் சரி இல்லை அட்டு கியூன்னு போட்டாலும் தப்பு இல்லை சரி ஏரியா இன்டகல் ஏ டூ பி ஏரியா பிட்வீன் டூ பாத்தல போன ப்ராப்ளத்தில் ஏ டு பி ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ டி சார் இதில் எது மேலே இருக்கு எது கீழே இருக்குது அப்படின்னா பாருங்க பாருங்க பேரபலா மேலே போகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலாக ஆனால் லைன் லைன் இந்த ஷேடட் ஏரியாவை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஷேட் ஏரியாவில் லைன் மேலே இருக்குது பேரபலாம் எப்படி இருக்குது க்யூ அப்போ இந்த கியூ உடைய பாயிண்ட் எவ்வளோ சார் அப்படின்னா கியூ வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஃபோரு சரி எக்ஸுக்கு ஃபோர்னு இங்கே நீ சப்ஷூட் பண்ண வச்சுக்கோ எக்ஸுக்கு ஃபோர் பாருங்கள் கம்ப்ளீட் இக்குவேஷனில் எக்ஸுக்கு ஃபோர் போட்டால் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் மைனஸ் த்ரீ எவ்வளோ ஃபைவ் அப்போ ஒய் எவ்வளோ ஃபைவ் ஸோ இதுவும் ரெடி இப்போது இங்கே ஏரியா ரெடி பண்ண சொல்கிறாங்க ஏரியா பிட்வீன் டூ கவனும் போது லிமிட் வந்து டூ டூ ஃபோர் எப்படி எக்ஸ் லிமிட் டூ ஒய் இங்கே எக்ஸ் லிமிட் எவ்வளோ ஃபோர் அப்போ டூ டூ ஃபோர் எது அப்பர் கருவு இதானே இந்த லைன் தானே அப்போ லைன் ஈக்குவேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே பியூர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் க்ளியராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் இங்கே பேரபிளா ஒய் டூ பேரபுளா தானே பேரபிளா தான் பாருங்கள் என்னதுக்கு ஒய் வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதை எடுத்து போடுறோம் டிஎக்ஸ் ஸோ இது ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாவுக்கு ஒரு கீ பாயிண்ட்டு இங்கே கியூ உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு கியூ கீ பாயிண்ட்டு இந்த லைனை பியூர் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அது ஒரு கீ பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் சரி அடுத்தது ஆஃப்டர் தட் இதை வந்து எக்ஸ்பேன் பண்ணுங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர்னும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வரும் இங்கே ஒரு ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போது இதில் பாருங்கள் இந்த ம மைனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே ஒரு டூ எக்ஸ் அவ்வளோ சிக்ஸ் எக்ஸ் இது ஃபைவ் தானே உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் இங்கே மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் எயிட் டிஎக்ஸ் இப்போ இன்டகரில் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்ம்லா எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்ம்லா என்னது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இதெல்லாம் ஃபார்முலா அப்போ எக்ஸ் பவர் டூவை இன்டகர்ட்டா எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ இது எக்ஸ் பவர் டூ பை டூ ஜஸ்ட் இன்டகரல் டிஎக்ஸுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸு சரியா எல்லாமே இன்டெஃபினட்னா ப்ளஸ் சி ஸோ இங்கே டெஃபினெட் லிமிட் வரும்போது ப்ளஸ் சி போட தேவை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்போ இது பாருங்க வெறும் எயிட் இருக்கா இன்டர் கலர் டிஎக்ஸ் அவ்வளோ எயிட் எக்ஸ் இது பவர் ஒன்றுன்றதால எக்ஸ் பவர் டூ பை டூ இது பவர் டூன்றது எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ ஸோ இது ஒரு கீ பாயிண்ட் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறோம் ஃபோர் பவர் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ இந்த மைனஸ் அப்படி வந்துடும் இங்கே போட்டோன்னா ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் இந்த இதை டூ சிக்ஸாக அடிச்சிட்டா த்ரீ டைம் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட் இங்கே ஃபோர் போட்டால் எயிட் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி டூ அப்பர் லிமிட் முடிஞ்சது மைனஸ் லோயர் லிமிட் தானே டூ பவர் த்ரீ எயிட் பை த்ரீ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே வந்து டூ போடம்போது டூ ஸ்கொயர் ஃபோர் ஃபோரில் டூ அடிச்சிட்டா டூ டூ சிக்ஸ் ஆர் டுவெல் இங்கே டூ போடணும்னு வச்சுக்கோ டூ இன்டூ மைனஸ் எயிட் மைனஸ் சிக்ஸ்டீன் சரி இப்போது இதில் பாருங்களேன் ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்களேன் டினோமேட்டர் சேமாக இருக்குது இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் ப்ளஸ் எய்ட்டு தானே மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பை த்ரீ இது இதை ஆட் பண்ணிணா சிக்ஸ்டீனு இதை ஆட் பண்ணால் என்ன வந்துடுது மைனஸ் ஃபோர் வெளியில் மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஃபோர் ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இது சிக்ஸ்டி ஏன்னா டுவெண்ட்டி டோட்டலாக இருக்குது த்ரீ த்ரீ இன்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டி மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தானே ஃபோர் பை த்ரீ அப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஃபோர் பை த்ரீன்றது நமக்கு ஆன்சராக இருக்குது ஸோ அந்த ஃபைனல் ஆன்சருக்கு மார்க்கு இதுக்கெல்லாம் மார்க் டிக் அடிச்சிருக்கிறதுல நீங்கள் கீ பாயிண்டாக வச்சுக்கணும் இந்த டயகிராம்க்கு கட்டாயமாக மார்க் உண்டு ஒன் மார்க் வளைவரை டூ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் அச்சு எக்ஸ் ஈகுவல் டு மைனஸ் த்ரீ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஆகியவற்றால் நடைபெறும் அரங்கத்தின் பரப்பை காண்க ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் கட் இஸ் டூ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈகுவல் ஜீரோ கமா எக்ஸ் ஆக்சிஸ் கமா எக்ஸ் ஈகுவல் மைனஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பாருங்க இது ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க ஒய் மட்டும் ரீட்டைன் பண்ணிங்க லெஃப்ட்டில் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டில் பார்த்தோன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் டூ பாருங்கள் இந்த மாதிரி ஒய் ஈக்குவல் டூ ஒரு குவாட்ர்டிக்னு வந்தாலுமே அது வந்து ஒரு பேரபலா ஒய் வந்து ஒரு இருபடியில் வந்தாலுமே அது ஒரு பரவளையம்ன்றது தெரியும் அதாவது எக்ஸ் ஃபேமிலி ஒய் ஃபேமிலி அது ரெண்டில் ஏதாவது ஒன்று வர்க்கத்தில் இருந்தால் அது பரவளையம் ஸோ இது பேரபலான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்தது இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் அப்போ இப்போது இந்த கேர்வ் வந்து உங்களுக்கு தெரியும் x2 ஸ்கொயர் இக்குவல்டு ஒய் பாசிட்டிவ்னா பேரபலா ஓப்பன் அப்வேர்டு பரவலையே மேல் நோக்கி திறப்பு இருக்கும் ஏன்னா எக்ஸு ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இக்கோல்ட்டு ஒய் பாசிட்டிவ் மேல் நோக்கி திறப்பு சரி அடுத்தது இந்த பேரபலா வந்து எக்ஸாக்ஸ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஓப்பன் அப்வேர்டுன்னு போது அது மே எக்ஸுக்கு மே எக்ஸாக்ஸுக்கு மேலே இருக்கலாம் எக்ஸாக்ஸ் கீழே கூட போய்கிட்டு இருக்கலாம் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் எக்ஸாக்ஸை கட்டாகிற பாயிண்டை வேணும் எக்ஸ் வெட்டும் புள்ளி வேணும்னா ஒய்க்கு ஜீரோ போடுங்க ஒய்க்கு ஜீரோ போட்டோன்னா இங்கே பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்னா மைனஸ் ஒன் ஆயிடும் மைனஸ் டூனா ப்ளஸ் டூ ஸோ இதுக்கு ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு ஒரு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ மைனஸ் ஒன்று டூ அப்படின்ற ரெடி பண்ணுறதுக்கு மார்க் உண்டு சரி அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நான் பேரபலா ஓப்பன் அப்பேர்டுன்றது தெரிஞ்சு போச்சு மேல் நோக்கி திறப்பு கட் ஆகிற பாயிண்ட் வந்து எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்போ மைனஸ் ஒன்னையும் டூவையும் கட் ஆகிற மாதிரி ஓப்பன் அப்போடு ஒரு பேரபலா போட்டாச்சு அடுத்த அவங்க லிமிட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லை கோடு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இப்போ ஷேட் பண்ணுறோம் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு மூணு செக்மெண்ட் வருது பாருங்கள் ஏரியா ஒன் ஏரியா டூ ஏரியா த்ரீ தனித்தனியாக கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை ஒரே நேரத்தில் கூட கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ ஏரியா பாருங்க மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் ஏரியா மேலே வர்றதால ப்ளஸ் ஒய் டி எக்ஸ் அடுத்தது இங்கே மைனஸ் ஒன் டூ டூ தானே மைனஸ் ஒன் டு டூன்றது ஏரியா கீழே வருது பாருங்கள் மேலே வந்தால் ஒய் பாசிட்டிவ் அதனால் ப்ளஸ் ஒய் கீழே வந்தால் ஒய் மைனஸு அப்போ மைனஸ் ஒய்டிஎக்ஸ் ஃபார்முலா அடுத்தது டூ டு த்ரீ தானே ஏரியா ஃபார்முலா டூ டு த்ரீ ஒய்டிஎக்ஸ் ஒய் மேலே இருக்கிறதால ப்ளஸ் ஒய் டி ஃபார்முலா மறந்துடாதீங்கப்பா அப்போது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் மேலே வர்றதால ப்ளஸ் ஒய்டிஎக்ஸு கீழே வரதால மைனஸ் ஒய் டிஎக்ஸு மேலே வர்றதா மறுபடியும் ஒய்டிஎக்ஸ் லிமிட்டு மைனஸ் த்ரீ டு ஒன்று அப்புறம் மைனஸ் ஒன் டு டூ 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 த்ரீ போட்டாச்சு ஸோ இது ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒய் வேல்யூ நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஒய்இ கூட எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ அதை எடுத்து சப்ஷிப் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கேயும் போடுறோம் அதே மாதிரி இங்கேயே போடுறோம் இதுக்கு ரெண்டுக்கும் கீ பாயிண்ட்டாக இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு எதாவது ஒன்று தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க ஸோ நான் டிக் போட்டிருக்கேன் ஒன்று இதையாவது அதனால் ஒரு டிக் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு பிறகு இன்டெகிரேட் பண்ணுறேன் பாருங்கள் இது ரெண்டு சேர்ந்து தான் ஒரு ஒரு மார்க் வரதுக்கு வாய்ப்பு சரி அடுத்தது இதை இன்டகிரேட் பண்ணுறேன் எக்ஸ் பவர் டூ இன்டர் பண்ணால் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்று தானேப்பா அப்போ எக்ஸ் பவர் டூ பை டூ மைனஸ் டூ டிஎக்ஸ் தானே ஃபார்முலா எக்ஸு அதே தான் இங்கேயும் வரும் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் டூ பை டூ மைனஸ் டூ டி தானே டூ எக்ஸ் அதே தான் இங்கேயும் போட்டுரும் இன்டகிரேஷன் முடிஞ்சோன்னு பாக்ஸ் போடுறோம் லிமிட் ஸோ இது ஒரு மார்க் இது ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும் மறந்துடாதீங்க அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மைனஸ் ஒன் பவர் த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன்று பவர் டூ பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று பட் இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஒன் பை டூ இங்கே மைனஸ் ஒன் போடம்போது ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸாக ப்ளஸ் டூ அப்பர் லிமிட் முடிஞ்சுது மைனஸ் லோயர் லிமிட் மனஸ் த்ரீ பவர் த்ரீ எவ்வளோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை த்ரீ மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் ந நைன் பை டூ இங்கே மைனஸ் த்ரீ போடும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ்ஸாக ப்ளஸ் அப்போ டூ த்ரீ சார் சிக்ஸு இதே மாதிரி இங்கே லிமிட் அப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி இதுலேயும் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறீங்க இப்போ இதை சு சிம்பிளிஃபை பண்ணால் டுவெண்ட்டி சிக்ஸ் பை த்ரீ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் நைன் பை டூ ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் நைன் பை டூ இது லெவன் பை சிக்ஸ்டீன் ஃபைனல் ஆன்சர் ஃபிஃப்டீன் ஸோ உங்களுக்கு மார்க் வந்து ஃபைவ் போது டயக்ராம்க்கு மார்க்கு இதுக்கு மார்க் ஒரு மார்க் இருக்கலாம் இதுக்கு ஒரு மார்க் இருக்கலாம் இன்டக்ரேஷன் பண்ணுறதுக்கு மார்க் ஒன்று ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு அப்போ இந்த ஆன்சரில் அந்த ஸ்டெப்லாம் போடக்கூடாது போடுங்க பட் அதை கொஞ்சம் கவனமாக போடுங்க பட் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக கீ பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இந்த மாதிரி மாடலில் உள்ள ஏரியா ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி